ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 15 கோடி கிலோமீட்டர். இவ்வளவு தூரத்துல இருந்தா கூட சூரியன்ல இருந்து 1 செகண்டுக்கு 400 கோடி கிலோகிராம் மாஸ் அளவான எனர்ஜி பூமியை வந்தடையுது. இதுக்கான ரீசனா ஏர்த்தோட கம்பேர் பண்ணும்போது சூரியனோட சைஸ் மிக பெருசா காணப்படுது. அதாவது சூரியனுக்குள்ள நம்ம பூமி மாதிரி 1.3 மில்லியன் பூமிகளை உள்ளடக்க முடியுமா? இப்படிப்பட்ட இந்த சூரியனோட இந்த அன்லிமிட்டட் எனர்ஜிக்கான ரீசன் சூரியன் நடக்கிற ஃபியூஷன் ரியாக்ஷன் தான். சாதாரணமா அணு உலைகள்ல அணுக்கரு பிளவுன்னு சொல்ற ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்குது. இந்த ஃபிஷன் ரியாக்ஷன்ல அணுவோட கருக்கள் பிரிக்கப்பட்டு உருவாகிற எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் எலக்ட்ரிசிட்டி உருவாக்கப்படுது. ஆனா இந்த ஃபிஷன் மெத்தட்ல அதிகமான நியூக்ளியர் வேஸ்ட் உருவாக்கப்பட்டு என்வாயர்மெண்டல் பொல்யூஷன் ஆகுது. 1996ல சைனாவோட பாப்புலேஷன் காரணமா எலக்ட்ரிசிட்டி மற்றும் ஃபியூவல் யூசேஜ் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. இதனால எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ஆர்டிபிஷியலா ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் உருவாக்குறாங்க. ஆனா நியூக்ளியர் ரியாக்டர்ல ஃபிஷன் மெத்தட் யூஸ் பண்றதுனால அதிகளவான ரேடியேஷனோட அதிகளவான நியூக்ளியர் வேஸ்டும் உருவாகி இருக்கு. இந்த நியூக்ளியர் வேஸ்டையும் கட்டுப்படுத்தணும், அதே நேரத்தில் அதிகளவான எனர்ஜியையும் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சைனா HL2M ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த HL2M நியூக்ளியர் ரியாக்டர்ல ஃபிஷன் மெத்தடுக்கு பதிலாக சூரியனோட ஃபியூஷன் மெத்தடான அணுக்கரு இணைவு முறையை யூஸ் பண்றாங்க. இந்த சூரியனோட ஃபியூஷன் மெத்தடை யூஸ் பண்றதுனால இத ஆர்டிஃபிஷியல் சன்னு சொல்றாங்க. இந்த ஃபியூஷன் மெத்தட்ல ஃபிஷன் மெத்தடை விட 100 மடங்கு அதிகமான எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த HL2M ரியாக்டர் ஃபியூஷன் மெத்தட் மூலமா ஹைட்ரஜன் அட்டம்ஸ் ஹீலியமா மாத்துது. இதுல இருந்து மிகப்பெரிய அளவான எனர்ஜி உருவாக்கப்படுது. பெரிய அளவான நியூக்ளியர் வேஸ்ட் உருவாக்குறதுக்கு பதிலாக HL2M ரியாக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ணி ஹைட்ரஜனை கம்ப்ரஸ் பண்ணி அதுல இருந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மற்றும் பாசிட்டிவ் அயன்ஸை கொண்ட பிளாஸ்மாவை உருவாக்குது. இந்த பிளாஸ்மாவோட டெம்பரேச்சர் 150 மில்லியன் டிகிரி செல்சியஸாக காணப்படுது. இந்த 150 மில்லியன் டிகிரி செல்சியஸ் சூரியனோட நியூக்ளியஸை விட 10 மடங்கு அதிகமாக காணப்படுது. 25 வருஷ ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறமா December 4, 2020 HL2M நியூக்ளியர் ரியாக்டர் 150 மில்லியன் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை கொண்ட முதலாவது பிளாஸ்மாவை உருவாக்கி சக்சஸ் ஆயிருக்கு. இப்போ இதை இன்னும் எஃபிஷியண்டாக மாற்றுறதுக்காக சைனாவில் 300க்கும் மேற்பட்ட இன்ஜினியர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.